ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தேவையான உதவிகள் வழங்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை கோஸ்ட் நகரிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இதன் காரணமாக பகித்தா மாகாணம் உள்ளிட்ட 4 மாகாணங்களில் கடும் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் மலேசியாவிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. பின்னர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 561 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த அரிந்தம் பக்ஷி, ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்த மக்களுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் இந்தியா ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது என்றும், அந்நாட்டிற்கு எந்த வகையான உதவிகள் தேவைப்பட்டாலும் அதனை செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தாா்.